ஹாய் காய்ஸ், ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ திரும்ப அந்த விலாகில் உங்கள் எல்லாரையும் பார்க்கல, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு வந்து அன்பாக்சிங் எதை பற்றி இருக்க போதுன்னா, நாங்கள் வந்து ரீசெண்டாக Insta 360 1X2 வாங்கியிருக்கோம். ஸோ எதுக்காக அப்படின்னா பார்த்தீங்கன்னா, எங்கள் விலாக் எடுக்கிறதுக்காக தான். ஸோ ரீசெண்டாக வந்து நாங்கள் நிறைய கேமராஸ் வந்து ட்ரை பண்ணுறோம், எங்கள் விலாகிங்க்கு வந்துட்டு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டுலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து நாங்கள் சோனி ZV-1 வந்து அன்பாக்ஸ் பண்ணிப்போம், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கேமரா வந்து ஆக்சுவலாக நல்லா இருந்தது, கிளாரிட்டி வைஸ் சூப்பராக இருந்தது, குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் வந்து ஸ்டெபிலைசர் வந்துட்டு அவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. நாங்கள் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக நடக்கும் போதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஷேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த கேமரா வந்து பெஸ்ட்டு. பட் வந்து நீங்கள் வென் யூ கோ அவுட் ஃபார் அ ட்ரிப், அது வந்துட்டு அவ்வளோ சூட்டபுளாக இல்லை எங்களுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வந்து கோப்ரோ ட்ரை பண்ணோம். கோப்ரோ வந்துட்டு சூப்பராக இருந்தது ஆஸ் யூஷுவல். பட் வந்து எங்களுக்கு வந்து மைக் சரியில்லை. ஸோ நம்ம வந்து ட்ரிப் போகும்போதெல்லாம் வந்துட்டு நிறைய டிஸ்ட்ராக்டடாக இருப்போம், எப்படி எங்கே போகிறது என்ன வருது, அதுக்கப்புறம் வெதர் அது இதுன்னு நம்ம நிறைய அஃபெக்ட் பண்ணுவோம். அந்த டைமில் வந்துட்டு நம்ம கேமரா ஒவ்வொரு கிளிப்பையும் வந்துட்டு நம்மளால் பார்த்துருக்க முடியாது. ஸோ அதனால வந்துட்டு இது வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு 360 டிகிரி ஆக்ஷன் கேமரா. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லா டைரக்ஷனுமே வந்துட்டு கேப்சர் பண்ணும். என்ன ப்ளஸ்னால் வந்துட்டு இது வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது மட்டும் கிடையாது, இது வந்து இட் இஸ் ஆல்சோ குட் ஃபார் விலாகிங். புதுசாக வந்திருக்கல வந்துட்டு விலாகிங்க்கும் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறனால வந்துட்டு நாங்கள் இது ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எங்களுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும், எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் இருக்கும். அடுத்தடுத்து நம்ம வந்து நிறைய ட்ரிப்ஸ் போகிறதுக்கு இருக்கணும், நிறைய ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நேம் ஆன் ரோட் வித் சிவாசரன், அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம வந்து பாக்ஸிங் அன்பாக்சிங் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு கிரியேட்டர் கிட் வாங்கியிருக்கோம். ஸோ கிரியேட்டிவ் கிட் ப்ளஸ் கேரி கேஸ் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். ஸோ கிரியேட்டர் கிட்டோட பாக்ஸ் முன்னாடி வந்து சும்மா அவங்க போட்டிருக்காங்க, என்னென்ன இருக்குது, பாக்கெட் 360 ஸ்டடி கேம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சைடில் பேர், எல்லா சைட்லேயுமே பேர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லா சைட்லேயும் பேர். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா Insta 360 ஒரு கேமரா, லென்ஸ் கேப்பு, லென்ஸோட கார்டு, ஒரு 64 GB, அப்புறம் இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக் தந்திருக்காங்க, அப்புறம் புல்லட் டைம் ஹேண்டில், இதெல்லாம் என்னென்ன அவங்களுக்கு உள்ளே போகும்போது சொல்கிறேன். அப்புறம் வந்து சார்ஜ் கேபிள், ஒரு கோல்டு ஷூ, அப்புறம் இன்விசிபிள் மைக் கோல்டு ஷூ, இதுதான் ரோடியோக்கு அட்டாச்சபிள். ஸோ சிவாஜ்பூர் பாயிண்ட் சொன்னால் தெரியுமா, உங்களுக்கு விலாகிங்க்கு யூஸ் ஆகணும், இதுதான் மெயின் பர்பஸ் நாங்கள் வாங்கினது. அப்புறம் அதுக்கான கைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா மேலே வந்து எந்தெந்த டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஸ்னோயிங், அப்புறம் தண்ணி கட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க, காரில் வந்து டேஷ் கேமாக யூஸ் பண்ணியிருக்காங்க, பைக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்சிங்லாம் நம்மளுக்கு கேக் வெட்டுற மாதிரி. என்ன சிவா, டடா, பார்த்தீங்களா இத்தனோண்டு Insta 360க்கு எவ்வளோ பெரிய டப்பா. ஆனால் நம்ம ஆக்சசரிஸ் எல்லாம் ஆக்சசரிஸ் இதுதான். அப்படியே திருப்பி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே என்னலாம் இருக்குது, ஒரு ஒரு ப்ராடக்டாக என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து Insta 360 1X2. ஸோ இதுதான் அந்த கேமரா. ஸோ இது பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து சின்னதாக இருக்குது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம பா என் பாவில் வந்து என்னோடய இதில் தான் வருது கரெக்டாக. ஸோ இது எவ்வளோ வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 149 கிராம்ஸ் தான் இருக்குது. ஸோ எனக்கும் சிவாவுக்குமே இன்னுமே 1 இயர் ஆக போது நாங்கள் விலாகிங் ஆரம்பித்து, இன்னுமே எங்களுக்கு அந்த கேமரா ஸ்டைலாக இருக்குது, அப்புறம் வந்து தூக்கிட்டு அலையிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப காம்பேக்டாக, ரொம்ப அழகாக, நம்ம வந்து பாக்கெட்டில் டக்குன்னு ஒழிச்சு வச்சுக்கலாம், டக்குன்னு வச்சுக்கலாம், எல்லாம் ஒரு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் வந்து 4 மைக்ஸ் இருக்குது எல்லா சைடுமே. 360 டிகிரி நம்ம வந்து பேசும்போது கவர் பண்ணுறதுக்கான மைக் இருக்குது. ஸோ அதனால் கோப்ரோ மேக்ஸில் 6 இருக்குது, பட் இருந்தாலும் வந்து அதில் வந்து அந்த காற்றுலாம் வந்து கவர் பண்ணாமல் கொஞ்சம் அதில் ப்ராப்ளம் வந்துச்சு. இதில் விண்ட் ரிடக்ஷன் இருக்குன்றான், பட் அதோட மெயின் ரீசன் கிடையாது. நாங்கள் வந்து மெயின் ரீசன் வந்து இதோட கோல்டு ஷூ போட்டு நம்ம வந்து ரோடியோ போடலாம், அதான் இன்னொரு ரீசன் நாங்கள் வாங்கினது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த சைட் திருப்பினிங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன் நாங்கள் வந்து சொன்னோம்னா, இது வந்து 360 மட்டும் கிடையாது, விலாகிங்க்கும் பெஸ்ட்டுன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வந்து டச் ஸ்க்ரீனோட ஒரு நம்மளே பார்க்குற மாதிரி விலாகிங்க்கு ஏற்றாப்புல டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வச்சுருக்காங்க. ஸோ ஆன் பண்ணி பார்க்கலாம். Insta 360 அப்படின்னு வருது. ஸோ இது எப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி வச்சுக்கோங்களேன், இப்போ நான் கையில் பிடிச்சிருக்கேன். ஸோ இதில் நான் தெரிகிறேன்.
ஸோ இந்த இதில் தெரியுறேன். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் இதில் மெயின் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்குது, ஸ்டெபிலைசர் இருக்குது. நீங்கள் நடக்கும்போதாக இருக்கட்டும், நல்ல ஆக்டிவிட்டி பண்ணும்போது நல்ல ஸ்டெபிலைசர் இருக்குது. ஸோ நம்முடைய கையில் பிடிச்சிக்கிட்டே ஹாய் என்ன நல்லா இருக்கீங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 5K வரைக்கும் 360 ஆங்கிளில் எடுக்கும், 360 டிகிரியில் இருக்கும், 5.7K ரெசல்யூஷனில். ஸோ இது ஆக்ஷன் கேமரான்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ ஆக்ஷன் கேமரான்னு பார்த்திங்கும்போது வந்து இது 10 மீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து அண்டர் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் மேலே நீங்கள் வந்து டைவிங்லாம் பண்ணுறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு கேஸ் இருக்குது, அந்த டைவிங்க்கான கேஸ் போட்டுட்டு நீங்கள் அதை கேப்சர் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல், சரிடா நம்ம எங்கேயோ இருக்கோம், நம்மளால் பட்டன் நமக்கு முடியல, ஏதோ சம்திங் அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டு வரீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் சொன்னால் டேக் அ ஷாட் அப்படிலாம் சொன்னாலே அது வந்து ஃபோட்டோ எடுத்துடும். ஸோ அதனால் வாய்ஸ் கண்ட்ரோலுமே இதில் இருக்குது. அப்புறம் பேட்டரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, பேட்டரி வந்து ஒரு பவர் வந்து 1630 MHz பார்த்தீங்கன்னா. இது என்னென்னா ஒரு 80 மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து 5.7K ரெசல்யூஷனில் 360 எடுக்கலாம். ஸோ ரெகுலர் 4K எடுத்து ஐ திங்க் அதோட ஒரு ஒரு இன்னும் கொஞ்சம் 95 மினிட்ஸ் 100 மினிட்ஸ் வரைக்கும் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட சார்ஜிங் வந்து எவ்வளோ நேரம் ஆகும்னா 85 மினிட்ஸ், ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து 85 மினிட்ஸ் ஆகுது. அடுத்த 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நாங்கள் வாங்கினது காரணம் இந்த கோல்ட் ஷூ மவுண்ட். ஸோ கோல்ட் ஷூ மவுண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஸ்பெசிஃபிக்லி ஃபார் ரோடியோ கேமரா, ரோடியோ மைக்குக்கு. இது ஜென்ரலாக எந்த பேர்னா கோல்ட் ஷூக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்லி இது வந்து எப்படின்னா இந்த ரோடியோட மைக் இருக்குது தெரியுமா, இந்த ரோடியோட மைக்கு வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்க, இது வந்து ரிசீவர் வந்து இதில் அட்டாச், ரிசீவர் இருக்குது அந்த கேமராவில் மாட்டிருக்கு அதெல்லாம் காமிக்க முடியல. ஸோ ரிசீவர் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் வந்து இது கோப்ரோவில் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து இன்விசிபிள், ஸோ இன்விசிபிள் ஸ்டிக்கு மாதிரியே இதுவுமே இன்விசிபிளாக நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து அதை நீங்கள் 360 எடுக்கும்போதோ சரி, அப்புறம் வந்து பண்டில் டைம் வச்சு நீங்கள் எடுக்கும்போதோ சரி, இது வந்து அப்படியே இன்விசிபிள் ஆயிரும். ஸோ மெயின் ரீசன் இது தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஸோ இது வந்து இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக், ஸோ இன்சா 360 இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக் வந்து இது. இது வந்து ரெண்டு சைஸில் வருது, 120 சென்டிமீட்டர் வந்து இன்னொன்று 57. நாங்கள் சின்னது தான் கொடுத்துருக்கோம், சின்னது வந்து இந்த கிரியேட்டர் கிட்டில் வந்தது. இவ்வளோ நேரம் இது வேறு பண்டில் பண்டில்னு அப்பசிவாக கரெக்ட் பண்ணால் புல்லட் டைம். ஸோ புல்லட் டைம் வந்து எப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து இங்கே செல்ஃபி ஸ்டிக் ஆட் பண்ணிட்டு அப்படியே சுற்றினா வந்து எப்படி அப்படியே ரொட்டேட் பண்ண ஒரு கிளிப் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது ரொட்டேட் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஒரு பார்ட்டிலேயோ எங்கேயோ இருக்கீங்க என்ஜாய் பண்ணிட்டு அப்போ வந்து நீங்கள் எப்படி இந்த கேமரா சுற்றினீங்கன்னா ஸோ இட் இஸ் இன்விசிபிள், ஸோ கம்ப்ளீட்டாக அது மறைஞ்சிரும். ஸோ நம்ம ஃபுல் ரவுண்ட் எடுக்கும்போது அப்படி அழகாக இருக்கும், அப்படியே நம்ம வந்து ஒரு ஹேப்பனிங்கை சுற்றி இருக்க மாதிரி இருக்கும், யார் எடுக்கிறான்னு தெரியாது, புரியுது, ஒரு கை மட்டும் தான் மேலே இருக்கும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது. அப்புறம் வந்தோம்னா இன்னும் ரெண்டு பாக்ஸ் இருக்குது, ரெண்டு பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லென்ஸுக்கு முக்கியமானது. ஸோ இது ப்ரீமியம் லென்ஸ் கார்டு, இப்போ நம்ம ஸ்னோவில் ஸ்னோ போர்டிங் பண்ணுறோம், அப்புறம் இல்லாட்டி ஸ்கீயிங் பண்ணுறோம், எதாவது பண்ணும்போது எதுவும் ஆயிடக்கூடாது, ஏன்னா லென்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ லென்ஸுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றக்கா ப்ரீமியம் வந்து லென்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க, ப்ரீமியம் லென்ஸ் கார்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து இப்போ நம்ம எங்கே வேணால் கேரி பண்ணிட்டு போகிறோம், சின்னதாக இருக்கே நம்ம பாக்கெட்டில் போட்டுடலாம், பேக்கில் போட்டலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். பட் ஆனால் அப்போயும் ஸ்க்ராட்ச் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஸ்க்ராட்ச் விழாமல் இருக்கிறதுக்காக லென்ஸ் கேப் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து என்னென்னு பார்ப்போம் பார்த்தோன்னா USB-C சார்ஜர். ஸோ சார்ஜரோட இது கொடுத்துருக்காங்க, ப்ளக்கு கொடுக்கல, வெறும் சார்ஜருக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கைடு மேனுவல் கைடு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சும்மா ஒரு ஒரு என்னன்னு தெரில, இது யூஎஸ்பி ஏதோ தெரில, அதை படித்து பார்த்தா தெரியும். கைடு கொடுத்துருக்காங்க, அப்புறம் லென்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. ஸோ 64 GB வெளியே பாக்ஸில் போட்டிருந்தாங்களா, இன்ஸ்டா 360 64 GB மெமரி கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேஸ் மாதிரி, ஸோ கேமரா உள்ளே போட்டு வைக்கிறதுக்கான கேஸும் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இது கூட எப்பயுமே நான் வந்து கேரிங் கேஸ் நான் வந்து எனக்கு ரொம்ப எங்களுக்கும் சிவா எனக்கும் சிவாக்கும் சரி ரொம்ப முக்கியம். ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணும்போது காம்பாக்டாக இருக்கணும், அதாவது அங்கே போட்டால் தொலைக்க முடியாது. ஸோ ரிமைண்ட் பண்ணுறதுக்கு ஓ இதெல்லாம் எடுத்தாச்சான்னு சொல்லி. ஸோ அதுக்காகவே இன்ஸ்டா 360 கேரி கேஸும் நாங்கள் வாங்கியிருந்தோம். கேரி கேஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க செம்மையாக இருக்குது, கலரு கிரே கலரில். ஆனால் அதே மாதிரியே கேமரா கரெக்டாக உள்ளே வைக்கிற மாதிரியே அந்த ஷேப்பில் கொடுத்துருவாங்க, கேமரா வைக்கிறதுக்கும் பேட்டரி வைக்கிறதுக்கும் அப்புறம் எக்ஸ்ட்ரா அதோட அசசரிஸ் இந்த கேபிளாக இருக்கட்டும் மெமரி கார்டெலாம் வைக்கிறதுக்கு கரெக்டாக பவுச் மாதிரி இருக்குது. ரொம்ப காம்பாக்டாக அழகாக நீட்டாக இருக்க ஒரு பாருங்கள் ஒரு ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்குது, இதிலே மாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அழகாக இருக்குது. ஸோ இதுதான் அன்பாக்சிங், நம்ம வந்து என்னெல்லாம் உள்ளே வந்திருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ஷரன் வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டாங்க, உள்ளே என்னென்னலாம் ஐட்டம்ஸ் இருக்குன்னு கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ இன்ஸ்டா 360 பொறுத்த வரைக்கும் ஃபோர்ப்ஸ் மேகசினே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்ககிட்ட தான் வந்துட்டு இண்டஸ்ட்ரியிலே பெஸ்ட் ஆப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன ஷார்ட் வந்துட்டு இந்த இன்ஸ்டா 360 எடுத்தாலுமே சரி ஆப்பில் உள்ளே போய் போட்டால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு தே ஹேவ் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபில்டர்ஸ். ஸோ லைக் டாலி ஜூம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிளிப் மை டே, அந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை அப்ளை பண்ணால் போதும், அதுவே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃபுல்லி எடிட்டட் வீடியோ மாதிரி வந்துட்டு நமக்கு கொடுத்துரும், அது வந்துட்டு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு சினிமாட்டிக் எஃபெக்ட்டில் இருக்குது எல்லாமே, நாங்கள் சும்மா பார்த்தோம் கூகுளில் வந்து டைப் பண்ணி பார்த்தோம். ஸோ எல்லாமே வந்துட்டு சினிமாட்டிக் எஃபெக்ட்டில் இருக்குது, சூப்பராக இருந்தது அது. ஆமாம். ஸோ இது வந்து நான் வந்து இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பித்ததே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து
படித்து அன்பாக்ஸ் பண்ணி என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் பண்ண முடியுது இதோட டெக்னாலஜி அப்படின்னு தான் பார்த்துருக்கோமே தவிர நம்ம யூஸ் பண்ணி இனிமேல் இந்த அலாஸ்கா ட்ரிப்பில் நான் வந்து கோப்ரோ எடுத்தாச்சு இன்னுமே நாங்கள் எங்கே ட்ராவல் பண்ணுறோம் ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே நாங்கள் இதில் எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு அதில் அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்களே இதில் பார்ப்பீங்க. ஸோ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். இதுவும் வந்து எதுவும் பிரச்சனை வரக்கூடாது. குவாலிட்டி வந்து ட்ரை பண்ணலாம். ஆமாம், சும்மா இப்போதான் இப்படியே போகிறோம் இப்படியே வரோம். இது வந்து அப்படியே ஒரு 360 கேமரா அப்படியே அப்படி ஃபிளிப் பண்ணுறது அப்படியே மேலே அப்படியே அப்படியே அப்படி கீழே குவாலிட்டியாக இருக்கட்டும். அப்புறம் அந்த ஆப்ல இருந்து அந்த எடிட் பண்ற இது எல்லாமே வந்துட்டு செம்மையா இருந்தது. ஸோ இதெல்லாம் பண்ணி உங்களை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணி ஒரு சப்ஸ்கிரைபரை வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நாங்கள் எஃபோர்ட் போடுறோம். பட் பார்ப்போம் எந்த அளவுக்கு வருது ஃபியூச்சர் வீடியோஸ்னு. இதோட இந்த விளாக முடிச்சுக்கலாம். ஸோ எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நேம் ஆன் ரோட் வித் சிவாசரன் அதையும் மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. See you guys in the next video. Bye bye.